தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது தமிழக சட்டப்பேரவை கடந்த மார்ச் மாதம் மானிய கோரிக்கை விவாதத்துடன் முடிவடைந்தது அப்போதே கொரோனா பாதிப்பு தொடங்கியதால் அந்த கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டது இந்த நிலையில் ஆண்டின் இரண்டாவது கூட்டத்தொடரை கூட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் கோட்டையில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்திற்கு பதிலாக சென்னை தலைவாணர் அரங்கில் சட்டப்பேரவை கூடுகிறது மூன்று நாட்கள் நடைபெற இருக்கும் இந்த தொடரின் முதல் நாளான இன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் ஆகியோரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படும் நாளை அரசின் முக்கிய அலுவல்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஏற்கனவே பேரவைத் தலைவர் தனவால் அறிவித்துள்ளார் நாளை மறுநாள் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்படும் துணை பட்ஜெட்டில் குறிப்பிடப்படும் மானிய கோரிக்கைகள் குறித்த நிதி ஒதுக்க சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று தெரிகிறது மேலும் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பல்வேறு சட்ட மசோதாக்கள் அவசர சட்ட மசோதாக்கள் ஆய்வு செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்கும் உறுப்பினர்கள் ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான சான்று இருந்தால் மட்டுமே கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீட் தேர்வு பிரதமரின் விவசாயிகள் ஆதரவு நிதியுதவி திட்டம் முறைகேடு கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் அவை நடவடிக்கைகளில் காரசார விவாதங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்